எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஊர்கதை. நான் உங்கள் ஸ்டெல்லா. அமீர் பாவனி ரெண்டு பேருமே சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்ற விஷயத்தை ஆடியன்ஸான நமக்கு கன்வே பண்ணுற விதமாக தான் இப்போ எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஆல்ரெடி அமீர் ஃபேமிலி மெம்பரான அஷ்ரஃப் பொண்ணு பார்க்கணும், ஹால் புக் பண்ணணும், பிரியாணி சொல்லணும், ஷபா எல்லா வேறையும் நானே பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி பொண்ணு தான் பார்த்தாச்சே அஷ்ரஃப் அப்படின்னு அமீர் சொல்ல, இந்த சூழ்நிலையில் காலேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ண பாவனி என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? அமீர் எங்கே, அமீர் எப்படி இருக்காங்க, அமீரை கூட்டிகிட்டு வரலையா, இந்த மாதிரி மாணவர்கள்லாம் கேள்வி கேட்க அதுக்கு பாவனி ரொம்ப அழகாக ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அமீர் சூப்பராக இருக்காரு, நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். பிக்பாஸ் வீட்டில் அமீர் என்ன ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிட்டாரு, எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்லேயும் கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் அமீரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அமீரும் நானும் இதை பற்றி எதுவுமே பேசிக்கல. அமீர் இதை பற்றி என்கிட்ட வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்னு கூட தெரியாதுன்னு பாவனி சொல்லியிருக்காங்க. அமீர் வீட்டில் பாவனியை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, பாவனி வீட்லேயும் அமீரை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ சீக்கிரமாகவே இவங்க கல்யாணத்தை எதிர்பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்கள் கருத்துக்களை என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளை தெரிஞ்சிக்க ஊர்கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.